இந்த பழமொழியை கேள்விப்பட்டிருக்கலாம். இறந்த பிறகு எதையும் உங்களுடன் எடுத்துச் செல்ல முடியாது. ஆனால் பண்டைய எகிப்தியர்கள் மரணத்திற்கு பிந்தைய வாழ்க்கையை உறுதியாக நம்பினர். அவர்களின் உடலும் பூமிக்குரிய உடைமைகளும் மறுஜன்மத்தில் அவர்களுடனே வந்ததாக நம்பினர். அதனால் அவர்கள் உடல் மற்றும் உடைமைகளை இறந்த பிறகு பாதுகாத்தனர். இன்று நாம் செய்வது போல பண்டைய எகிப்தியர்கள் முதலில் இறந்தவர்களை நிலத்தடியில் தான் புதைத்தனர். சிலர் தங்கள் புதைக்கப்பட்ட இடங்களுக்கு மேல் செங்கல் மேடை போன்ற கட்டமைப்புகளை அமைத்து அதை மஸ்தபாஸ் என்று அழைத்தனர். திருடர்களிடமிருந்து அவர்களின் உடல்களையும் விலை உயர்ந்த உடைமைகளையும் பாதுகாத்து வைப்பதற்காக இவ்வாறு செய்தனர். பின்னர் அரசர் பேரோ ஜோசர் அதிக பாதுகாப்பு மற்றும் அதிக பெருமைக்காக மஸ்தபாக்களை ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி வைக்கலாம் என்று நினைத்தார். ஆனால் ஒரு சிக்கல் இருந்தது. அவரது ராட்சச மஸ்தபாவின் செங்குத்து சுவர்கள் உயரமானதால் அவை நிலை குலைந்தன. மேலும் ஸ்திரத்தன்மையை உருவாக்க ஜோசரின் புத்திசாலி கட்டிட கலைஞர் செங்கற்களை ஒரு சாய்வில் அடுக்கினர். அதுவே பனி பிரமிடாக அறியப்பட்டது. பின்னர் மன்னர் ஸ்னேவ் பெரு மீடியம் பிரமிட்டை கட்டினார். ஆனால் கட்டுமானத்தின் போது மன்னர் ஸ்னேவ் பெரு இந்த முதல் முயற்சியை பாதியில் கைவிட்டார். சிலர் கட்டிடம் இடிந்து விழுந்திருக்கலாம் என்றும் வேறு சிலரும் புதிதாக ஒரு வித்தியாசமான வடிவமைப்பை அவர் விரும்பினார் என்றும் நம்பினர். இரண்டாவது முயற்சியில் ஸ்னேபருவின் கட்டட கலைஞர்கள் கற்களை நிதானத்துடன் அடுக்காததால் பிரமிட் செங்குத்தாகிவிட்டது. அதனால் அவர்கள் பிரமிடு சாய்வை பாதியில் மாற்றி வரைந்த பிரமிடை கட்டி முடித்தனர். ஸ்னேபரு இரண்டாவது முயற்சியில் திருப்தி அடையவில்லை. மேலும் கட்டட கலைஞர்கள் தங்களுக்கு ஒரு நிலையான அடித்தளம் மற்றும் அதிக துல்லியம் தேவை என்பதை அறிந்தனர். அவர்கள் கற்களை படுக்கை வரிசைகளில் அமைத்து விளிம்புகளை மிகவும் துல்லியமாக வெட்டி சிவப்பு பிரமிடை அற்புதமாக கட்டினர். சிவப்பு பிரமிடை கட்டும் முறைக்கு ஒரு பெரிய மைல்கல்லாக அமைத்தது. எகிப்தில் உள்ள ஒவ்வொரு பிரமிடு மற்றும் கல்லறைக்குள் இரண்டு அடக்கம் செய்யும் அறைகள் இருந்தன. ஒன்று பாரோ மன்னருக்கும் மற்றொன்று அவரது ராணிக்கும். அவர்கள் தங்கள் வாழ்நாளில் பயன்படுத்திய பொருட்களுடன் தங்கள் உடலையும் பாதுகாத்தனர். அவர்களின் வாழ்க்கை வரலாறு கிரானைட் சுவர்களில் பொறிக்கப்பட்டன. மம்மிபிகேஷன் செயல்பாட்டின் போது இதயம் தவிர அனைத்து உறுப்புகளும் அகற்றப்பட்டு மண் பானைகளில் சேமிக்கப்பட்டு அறையில் புதைக்கப்படுகிறது. பாரோக்கள் தங்கள் மறு ஜென்மத்தில் பயன்படுத்துவதற்காக இவ்வாறு செய்தனர். வாழ்க்கையின் ஆதாரம் என்று இதயத்தை அவர்கள் நம்பினார்கள். எனவே மம்மியின் உடலில் இருந்து இதயத்தை அகற்றாமல் வைத்திருந்தனர். மேலும் ராஜாவின் அனைத்து வேலையாட்கள் மற்றும் செல்ல பிராணிகள் அதே பிரமிட்டில் ராஜாவுக்கு மறுபிறவியில் சேவை செய்ய புதைக்கப்பட்டன. பண்டைய எகிப்தியர்கள் இரவு வானத்தை கவரித்து வானியலில் சிறந்து விளங்கினர். எனவே கிசாவில் உள்ள மூன்று பிரமிடுகளும் ஓரியன் நட்சத்திர மண்டலத்தில் உள்ள மூன்று நட்சத்திரங்களின் அமைப்பும் ஒரு சீராக அமைந்திருக்கும்.